கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹுவை மறுமை நாளில் நல்லவர்கள் எல்லாம் பார்க்க முடியும். அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான், அதுதான் தலைப்பு. அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். வானத்தில் எங்கே இருக்கிறான்? 20வது அத்தியாயத்தின் 5வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா. அல்லாஹ் என்பவன் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ் என்பவன் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். 32வது அத்தியாயத்தின் 4வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹுல்லதி ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் ஸும்மா ஸ்தவா அலல் அர்ஷ். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்து அரசின் மீது அல்லாஹ் அமர்ந்தான். அப்ப அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் அரசின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். அரிஸ் என்பது அல்லாஹ் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இருப்பிடம். அதற்கு எந்த வகையான வியாக்கியானங்களையும் சொல்கிற ஒரு அதிகாரம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்தை சார்ந்த நமக்கு கிடையாது என்பான் ரசூல்களே. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார், அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களை பொறுத்தவரையிலே பலதரப்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹனுடைய அடியார்களே. மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு நபிமொழி, இந்த உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் இருக்கிறார்கள். பஜிரிலிருந்து அதிகாலை பொழுதிலிருந்து மாலை பொழுது வரை நம்முடைய நடவடிக்கையை பதிவு செய்ய ஒரு மலக்கு, மாலை பொழுதிலிருந்து இரவு நேரம் வரை பஜிர் வரை நம்முடைய நடவடிக்கையை பதிவு செய்கிற மலக்கு, இவர்கள் இந்த வேலையை மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு 2 மலக்கு. நன்மை தீமையை பதிவு செய்கிற மலக்கு தனி. அதிகாலை பொழுது பஜிருடைய நேரத்தில் அல்லாஹனுடைய அருளை சுமந்து வருகிற மலக்குமார்கள் தனி. மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கென்றே அல்லாஹ் ஒரு சில மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அவர்கள் நம்முடைய பின்னால் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மலக்கு தனி. அல்லாஹ் தன்னுடைய ரப் என்று கூறி அல்லாஹுடைய விஷயத்தில் யார் உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்ற விசேஷமான மலக்கை அல்லாஹ் அனுப்புவானாம். அந்த மலக்குமார்கள் தனி. மழை பெய்ய அதற்குரிய ஏற்பாடு செய்ய ஒரு சில மலக்குமார்கள் தனி. உலகத்திலே பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நட்டி வைத்திருக்கின்ற மழைகளை பாதுகாக்கின்ற மலக்கு தனி. கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற மலக்கு தனி. லட்சோப லட்சம் மலக்குமார்கள் ஒரு நபிமொழியின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு பள்ளி உண்டு என்றால் என்ன பள்ளி? அது புனிதமிக்க கௌபா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. மனிதர்கள் சொல்லுகிற பள்ளி, மலக்குமார்கள் சொல்லுகிற பள்ளி எது சகோதரர்களே? மலக்குமார்கள் சொல்லுகிற பள்ளி மஸ்ஜிதே மஹ்மூர். அது வானத்திற்கு மேல் இருக்கிற ஒரு பள்ளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், 70,000 மாணவர்கள் ஒரு நேர இறைவனை திக்ரு செய்ய பள்ளிக்குள் நுழைவார்களாம். அந்த மலக்கு திரும்ப செல்ல மாட்டார்களாம். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு நேரத்திற்கு 70,000 மலக்குமார்கள் மஸ்ஜிதே மஹ்மூர் என்று சொல்லப்படுகிற பள்ளிக்குள் நுழைகிறார்கள். அல்லாஹுவை வணங்க திரும்ப அந்த மலக்கு செல்ல மாட்டார்கள். மீண்டும் புதிய 70,000 மலக்கு என்றால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹனுடைய கட்டளையை செயல்படுத்த இந்த உலகத்தில் எத்துணை மாணவர்கள், அந்த மாணவர்களில் ஒரு பகுதிதான் நரகத்தினுடைய காவலாளிகளாக ஒரு சில மலக்குமார்கள். 66வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய அரிசை சுமக்க 8 மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பதாக அல்லாஹுவே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான். 69வது அத்தியாயத்தின் 17வது வசனம், அல்லாஹனுடைய அரிசை அந்த மறுமை நாளில் 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 89வது அத்தியாயத்தின் 21-22வது வசனம், கல்லா இதா துக்கத்தில் அருந்து தக்கன் தக்கா, தூள் தூளாக இந்த பூமி சிதறும் பொழுது வஜா ரப்பு கவல் மலக்கு சப்பன் சஃபா, வானவர்கள் அணிவகுத்து நிற்கும் பொழுது அல்லாஹ் வருவான் அந்த மறுமை நாளில். அல்லாஹ் வருவான் அந்த மறுமை நாளில். எப்படி வருவான்? இந்த 8 மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் வருவான். அப்பொழுது மனிதர்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கும்? மனிதர்களுடைய நிலைமை எல்லாம் அந்த மறுமை நாளில் எப்படி இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், 1 மைல் தொலைவு தூரத்தில் சூரியன் கொண்டு வரப்படும் அந்த மறுமை நாளில். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்,
லட்சோபலட்ச தொலைவு தூரத்தில் இருக்கிற அந்த சூரிய வெப்பத்தை கூட கோடை காலத்தில் நம்மால் தாங்க முடியவில்லையே. அந்த வெயிலுக்கு கூட ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் எத்தனை எத்தனையோ மனிதர்கள் சாகிறார்கள், இறந்து போய்விடுகிறார்கள். ஒரு மைல் தொலைவு தூரத்தில் சூரியன் வந்தால் மனிதன் எப்படி நிற்பது அந்த நாளில், ஒரு கேள்வி வரும் அல்லவா. அந்த சோழர்களை நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உடம்பல்ல, மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்பும் பொழுது, அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து நம்மை எழுப்பும் பொழுது, நம்முடைய கண், நம்முடைய உடல், நம்முடைய அங்க அவயங்கள், நம்முடைய உடம்பில் இருக்கிற இன்ன பிற ஆரோக்கியங்கள் அனைத்தும் வித்தியாசப்படும். அதுவல்ல அந்த உடம்பு, அந்த உடம்பு வேறு, இந்த உடம்பு வேறு. உதாரணத்திற்கு ஒரு நபிமொழி முஸ்லீமிலே இடம்பெறுகிறது, நரகத்திற்கென்று யாரையாவது அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளித்தால் அல்லாஹ் அந்த மனிதனை எப்படி மாற்றுவான் தெரியுமா? ஏன் அல்லாஹ் மாற்றுகிறான்? சாதாரண அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நம்முடைய அத்தியாவசியங்களுக்கு நாம் பயன்படுத்துகிற சாதாரண உலக நெருப்பை கூட தாங்குகிற உடம்பல்ல இந்த உடம்பு, இல்லையா? உலக நெருப்பை நம்மால் தாங்க முடியுமா? முடியாது. நரகம் என்பது அல்லாஹுடைய நெருப்பு. ஆயிரம் முறை அல்லாஹ் சூடேற்றினானாம் சிவப்பு நிறமாக மாறியதாம், மீண்டும் ஆயிரம் முறை அல்லாஹ் சூடேற்றினானாம் வெண்ணிறமாக மாறியதாம், மீண்டும் ஆயிரம் முறை அல்லாஹ் சூடேற்றினானாம் கருப்பு நிறமாக மாறியதாம். 3000 முறை அல்லாஹுவால் சூடேற்றப்பட்ட நெருப்பு நரக நெருப்பு. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அதை தாங்குகிற சக்தி அல்லாஹருடைய அடியார்களுக்கு கிடையாது. அப்படி அல்லாஹ் நரகத்திற்கென்று யாரையாவது தீர்ப்பு வழங்கினால் அந்த மனிதனுக்கு அதற்குரிய வேதனையை அனுபவிக்க அல்லாஹ் என்ன செய்வானாம்? அந்த உடல் அமைப்பு முறையை அல்லாஹ் மாற்றுவானாம். எப்படி? முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும், அதற்குரிய இபாதத்துகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நரகவாசி என்று அல்லாஹ் யாரை தீர்ப்பளித்தானோ அவனை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அவனுடைய ஒவ்வொரு பற்களும் உகது மலை அளவுக்கு மாறுமாம், ஒரு பல் உகது மலை அளவுக்கு. அவனுடைய தோல் புஜம் எப்படி மாறுமா? நம்முடைய தோல் புஜம் ஒரு முழம் இருக்குமா அதிகபட்சம்? நரகவாசியுடைய தோல் புஜம் எப்படி மாறும் என்றால், 3 நாள் அதிவேகமாக நீங்கள் பயணம் செய்கிற தொலைவு தூரம் அளவுக்கு அவனுடைய தோல் புஜம் எல்லாம் மாறும் என்றால் நரகவாசியினுடைய கோர தோற்றத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி மறுமையின் மறுமை நாள் என்றால் நம்முடைய உடல் அமைப்பு முறையே வேறு. இந்த கண் கொண்டு அல்லாஹுவை பார்க்க முடியுமா? நாம் அவன் பிரகாசமானவன், அவனை எப்படி இந்த கண் கொண்டு நாம் பார்க்க முடியும்? அந்த கண் வேறு, அதை தாங்குகிற சக்தி என்பது வேறு. அப்படிப்பட்ட அந்த கால சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தலைக்கு மேல் ஒரு மைல் தொலைவு தூரத்தில் அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிறுத்திதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கேள்வி கணக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவங்க போகிறான். அந்த சோர்களே, அரசனுடைய நிழல் ஏன் அவசியம்? அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலை உயரத்தில் ஒரு மைல் தொலைவு தூரத்தில் சூரியன் வந்து நிற்கிறது. முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அவர் அவர்களுடைய பாவச் செயலுக்கு ஏற்றவாறு வியர்வையால் முங்கி நிற்பார்கள் மனிதர்கள். ஒரு சில மனிதர்களுடைய கணுக்கால் அளவுதான் வியர்வை இருக்கும், ஒரு சில மனிதர்களுடைய முட்டுக்கால் அளவுக்கு அந்த வியர்வை இருக்கும், ஒரு சில மனிதர்களுடைய தொடைப்பகுதி அளவுக்கு, இடுப்பு பகுதி அளவுக்கு வியர்வையால் முங்கி நிற்பார்கள், ஒரு சில பகுதி மக்கள் மார்பு அளவுக்கு வியர்வையால் முங்கி நிற்பார்கள், ஒரு சில மக்கள் நெற்றி பகுதி அளவுக்கு முழுக்க முழுக்க முங்கி நிற்பார்கள் வியர்வையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளில் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது நாம் கணக்கிடுகின்ற 5000 ஆண்டுகளுக்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திருக்குறானிலே பார்க்கிறோம், 5000 ஆண்டுகளுக்கு சமம் அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது. அல்லாஹ் ஒரு நாளில் விசாரிக்கிறான் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு சமமாக அந்த மறுமை நாளில் நான் நிற்க வேண்டி வரும். அதற்குத்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னா அஸைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். நபியே, உமக்கு அந்த மறுமை நாளில் கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகத்தை நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே, எதற்காக வேண்டி? அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரிப்பு முடிவதற்கு வரை தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க, அந்த கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகத்துடைய தன்மை, அந்த நீரின் தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வர்ணிக்கிறார், அது பாலை போல வெண்ணிறமாக இருக்குமாம், ஒரு முறை அருந்தினால் அவங்களுக்கு தாகமே ஏற்படாதாம், தேனை காட்டிலும் சுவையாக இருக்குமாம், நட்சத்திரம் அளவுக்கு குவளைகள் இருக்குமாம், அங்கே போட்டி இருக்காதாம், சண்டை சச்சரவுகள் இருக்காதாம்,
மூமின்கள் எல்லாம் தாராளமாக நீர் அருந்தலாமா? ஆனால் நீர் அருந்துவதற்கு ஒரு சில சோதனை சாவடிகள் உண்டு. அங்கே எல்லோரும் ஓடி சென்று நீர் அருந்த முடியுமா? முடியாது. நீர் அருந்துகிற பாக்கியம் கூட யாருக்கு?